கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டொனால்டு கிரே என்ற ஒரு போதகர் இராணுவத்திலே இராணுவ வீரர்களுக்கான ஆராதனை நடத்தி வந்தார். அங்கே அநேகரை அவர் சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வைத்தார். அப்படி ஒரு வாலிபன் இராணுவத்திலே பணியாற்றும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றான். குறிப்பிட்ட காலம் இராணுவத்திலே பணியாற்றி விட்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவனுடைய குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். எனவே அங்கே தன் குடும்ப உறுப்பினர்களோடு அவன் சந்தோஷமாக நாட்களை கழிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. எல்லா பணக்காரர்களுடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு இருக்கிறது, எனவே நான் ரட்சிப்பை மறுதளித்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டேனோ என்று அவன் சந்தேகப்பட்டான். அப்பொழுது அவனுடைய போதகருக்கு போன் பண்ணி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ முதலாவது உன்னை சந்திக்கும் ஒரு 10 பேருக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்ற உன்னுடைய அனுபவத்தை நீ அவர்களுக்கு சொல்லு என்றார். அப்படியே அவன் முதலாவதாக தன்னோடு பழகிய ஒரு தோழியை கண்டான். நான் இராணுவத்திலே பணியாற்றும் போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அதிலிருந்து என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொன்னான். அப்பொழுது ஓஹோ என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். மறுநாள் இவருடைய 2 நண்பர்கள் வந்தார்கள். அப்பொழுது இவன் அவர்களை பார்த்து நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அவனுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்த உடனே அவர்கள் அப்படியா, சரி நீ போய் வா என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இப்படியாக அவன் சந்திக்கும் ஒரு 10 பேரிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அவர்கள் எல்லாம் ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு எதையோ ஒன்றை பறிகொடுத்தது போல போய்விட்டார்கள். அதன் பிறகு யாரும் அவனோடு தொடர்பு கொள்ளவே இல்லை. இவனுக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன் அவர்கள் என்னோடு பேசவில்லை, அப்படியே ஒதுங்கி விட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய போதகர்களை கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார், அவர்கள் எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் என்பது விரும்பத்தகாத ஒன்று. உனக்கு புதிய நண்பர்கள் இனி கிடைப்பார்கள், நீ தேவாலயத்துக்கு செல்லு, அங்கே உன்னுடைய அதே மைண்ட் செட் உள்ளவர்கள் உனக்கு கிடைப்பார்கள் என்று சொன்னார். அப்படியே அவன் தேவாலயத்தை செல்ல ஆரம்பித்த போது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், ஜபம் பண்ணுகிறவர்கள், நல்ல மேன்மக்களாகிய சில நண்பர்கள் கிடைத்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த உலகம் உண்மையிலேயே எவ்வளவு ஒரு வேஷமாக தெரிகிறது, இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம், ஆனால் உள்ளார்ந்த ரட்சிப்பை எத்தனை பேர் விரும்பவில்லை என்று அவன் வேற்போடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். நம்மில் அநேக நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் சொல்லுவதில்லை. நாம் சொல்லும் போது அநேகர் அதை விரும்புகிறார்கள், சிலர் வெறுக்கின்றார்கள். உள்ளார்ந்த மனதிலே கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நம்மோடு சேருவார்கள். ரோமர் எழுதும் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதன் பொருள் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. ஆம், ரட்சிப்புண்டாக நான் வாயினாலே அறிக்கையிட்டேன், ஆனால் அந்த ரட்சிப்பை நிஜமாகவே நிறைய பேர் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை இழந்து போயிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக அதன் முதல் ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கான நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டால் அதை அநேகருக்கு சொல்லுவோம். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு இன்றைய தினத்திலே ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.